எஸ் இந்த கேள்வி வந்து நான் ஆதிஷா கிட்டே நான் வந்து கொடுக்குறேன். என்னன்னா அவரு அவர் ஏன்னா இந்த இந்த புக்ல அந்த கேள்விக்கான பதில் இருக்கு. அது அந்த அதோட சேர்த்து ஆதிஷா நீங்க சொல்லுங்க, அந்த புக்கை எழுதுறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? உடற்பயிற்சிகளை கைவிடுகிறோம் அனுபவத்தினாலேயா? அது நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் என்ன எந்த ஒரு மோட்டிவேஷன், எந்த ஒரு முன்னெடுப்புல நீங்க அந்த புக்கை எழுதுனீங்க? இல்ல எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக் ஓட ஆரம்பிச்சேன், ரன்னிங் ஆரம்பிச்சப்போ. அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய எழுதுனேன். அப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்ட், அவங்க ஓடுவாங்க இல்ல ஏதோ ஒரு ஜிம்முக்கு போவாங்க, யோகா பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் பண்ணுவான், பேட்மிண்டன் பண்ணுவான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓகே ஃபைன், அது வரைக்கும் ஓகே. ஆனா எல்லாருமே அட் சம் பாயிண்ட் தே குவிட். எனக்கு அது புரியவே இல்லை, ஏன் வந்து ஒரு ஒரு ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா வர்றாங்க பட் அப்புறம் ஏன் விட்டு போறாங்க அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு பின்னாடி இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தையும் பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிச்சப்போ இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. ஒரு பக்கம் நம்மளுடைய உடல் நலம் அப்படிங்கிறது ஒரு வணிகமா மாறிடுச்சு. நம்ம உடம்பு உடல் நலமா இருக்கணும் அப்படிங்கிறது, நீங்க உடம்பு சரியில்லாம போனாலும் அது வணிகம் தான். பிகாஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் பிகமிங் வெரி காஸ்ட்லி. நீங்க உடல் நலமா ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கணும்னாலும் நீங்க நிறைய செலவு பண்ணணும். இது வந்து ஒரு மாதிரி தப்பா இல்லையா? இது வந்து ஒரு தப்பு. இது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுன்றது இட்ஸ் ஃப்ரீ ஈஸி. ஏன்னா மனுஷன் வந்து இயல்பா மனுஷனோட உடம்புன்றது வந்து ஆரோக்கியமா இருக்கக்கூடியது தான். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப காஸ்ட்லியான ஷூ வாங்கி போடணும், காஸ்ட்லியான டிஷர்ட் வாங்கி போட்டு காலையில் அந்த ட்ரெட்மில் வாங்கி ஓடி, இல்ல 10,000 ரூபாய்க்கு ஒரு ஜிம்ல போய் காசு கட்டி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் டெய்லியும் 21 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு கூட இருக்க முடியும். நம்மளால டெய்லியும் காலையில சாயங்காலம் சூரிய நமஸ்காரம் பண்ணா போதும். இட்ஸ் பெஸ்ட் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், அது போதும், அது ஃப்ரீ. டெய்லியும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணலாம், அதுக்கு வந்து வெறும் காலில் நடக்கலாம், இட்ஸ் ஃப்ரீ. அதாவது உடல் நலம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ரீ திங். நம்ம வந்து அதை இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்கோம். இதுக்காக சப்ளிமெண்ட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கணும், 10,000 ரூபாய்க்கு. அதாவது ஒரு கடையே இருக்கு, நீங்க வந்து ஓடுறதுக்கு 50,000 ரூபாய்க்கு ஷூ வச்சிருக்காங்க. நான் வந்து பேர் ஃபுட் ரன்னர், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாரத்தான் வெறும் காலில் தான் ஓடி இருக்கேன். நம்ம நம்ம காலே வந்து உலகத்திலே பெஸ்ட் ஷூ நம்ம காலு தான். அதாவது நம்ம காலே உங்க பாடி போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல போஸ்டர்ல ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்குமான செட் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மெக்கானிசம் இருக்கு. ஸோ அதுக்காக எல்லாரும் போய் உடனே வெறும் காலில் நடங்கன்னு நான் சொல்லலை. இஃப் யூ கேன் அஃபோர்ட், யூ கேன் ஒரு ஷூ வாங்கிட்டு நடங்க, அது ஹெல்ப் பண்ணும். பட் என்னன்னா வென் இட் இஸ் ஃபார் ஃப்ரீ, நம்ம ஏன் வந்து ஒரு மாதிரி எதையாவது வாங்கிட்டா நமக்கு வந்து அது கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஒரு ட்ரெட்மில்ல வீட்டில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம உடம்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறோம். ஒரு இந்த ஸ்லிம் பெல்ட் வாங்கிட்டோம்னா நம்ம வயிறு குறைஞ்சிரும்னு நினைக்கிறோம். ஒரு வெயிட் கெயின் அந்த சப்ளிமெண்ட் வாங்கிட்டு அதை தின்னுட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் ஏறிட்டோம்னு நினைக்கிறோம். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ்ன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனசளவுல ஃபர்ஸ்ட் தயார்படுத்திக்கணும். நம்ம ஒரு ப்ராசஸ் குள்ள போறோம். இப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ள போறோம்னா நம்ம ஒரு 10 வருஷம் இங்க படிக்க போறோம்ன்றது நமக்கு தெரியும். அடுத்த வருஷம் 8th முடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடாது. அதுக்கப்புறமா நம்ம 9th போக போறோம், அதுக்கப்புறம் 10th போக போறோம். இந்த ப்ராசஸ் மூளைக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம டெய்லியும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவோம். இல்ல இல்ல, அடுத்த வருஷத்துல இருந்து நான் ஸ்கூலுக்கு போக போறது இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா 8th ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, 9th போகவும் போறதில்லை, உங்க வாழ்க்கை நாசமாதான் போகும். நம்ம பெரும்பாலும் பண்றோம், 3 மாசம் தானே நம்ம ஜிம்முக்கு போக போறோம்னு அந்த 3 மாசம் கமிட்மெண்டோட தான் உள்ளுக்குள்ள போறோம். நான் ஒரு வருஷத்துக்கு தான் ஓட போறேன், சென்னை மாரத்தான்ல ஓடினதுக்கு அப்புறம் நான் ஓடுறதை நிறுத்திடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்டை மூணுக்குள்ள எப்படி வளர்த்துக்கணும்னா ஏன் நம்ம இதை குவிட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு, நம்ம எல்லாருமே நல்லா ஃபிட்டா இருக்கணும், அழகா இருக்கணும், முகத்துல பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, நிறைய முடி இருக்கணும். பட் முடிக்கும் உடல் நலத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இது வேற பிரச்சனை. பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனா இது எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறோம். இது எதையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. கமிட்மெண்ட்ன்றது இட்ஸ் நாட் ஃபார் சேல், இது எங்கேயுமே கிடைக்காது. இந்த கமிட்மெண்ட்டை நீங்க போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் சார் ஒரு 10 கிலோ கமிட்மெண்ட் கொடுங்கன்னு வாங்க முடியும். நீங்க 1,00,000 ரூபாய் வச்சுக்கலாம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல, பட் கமிட்மெண்ட் இல்லைன்னா உங்களால ஒரு ஜிம்முக்கு டெய்லியும் போக முடியாது 10 வருஷம். இப்ப விக்கி வந்து 15 வருஷமா நான் ஜிம்முக்கு போறேன்னு சொல்றாரு இல்லையா, இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். யோசிச்சு பாருங்க, டெய்லியும் காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு ஒருத்தன் ஓடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, டெய்லியும் 30 வருஷமா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடிட்டு இருக்காரு. இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே எதை வந்து ரொம்ப வியப்பாங்கன்னா இந்த கமிட்மெண்ட் தான்.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கமிட்மெண்ட்டை தான் வியப்பாங்க அவங்க. வந்து நீங்க வந்து காஸ்ட்லியான ஷூ போட்டிருக்கீங்க, ஒரு நைக்கோட ரொம்ப காஸ்ட்லி டிஷர்ட், வெட் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, இல்ல ஒரு பெரிய ஜிம்ல வந்து இது வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கிளப்ல மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு அதெல்லாம் பார்த்து யாருமே எதுவுமே இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்க. ஏன்னா தே நோ தட் த ரியல் திங் இஸ் த கமிட்மெண்ட். அதை வந்து யாராலுமே வாங்க முடியாது. நம்ம வந்து நைட் எல்லாம் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு காலையில நம்மளால எந்திரிக்க முடியாது. நம்ம லேட் நைட்ல சாப்பிடுறோம், நம்ம டைம் நம்ம வேலை பழைய காலம் மாதிரி இல்ல, பழைய காலம் மாதிரி இல்ல. வேலை வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கண்ட கண்ட நேரத்துல நம்மள வேலை செய்ய சொல்லுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். பட் என்னன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். யாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் 50 வயசுல படுத்துக்கணும்னு யாருக்கும் விருப்பம் கிடையாது. லட்ச லட்சமா போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும்னு யாருக்கும் ஆசையும் இல்லை. ஆனா இதை எப்படி கமிட்டடா பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அதை சொல்லித்தரணும், பட் ரொம்ப ஈஸியா சொல்லித்தரணும். நம்ம உட்காந்து இலக்கியமா நான் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. இதை ஒருத்தர் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த கமிட்மெண்ட் எப்ப வரும்னா, இஃப் யூ ஹாவ் அ பர்பஸ். உங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்லாம கமிட்மெண்ட் வரவே வராது. நான் வந்து ஒரு 100% அதை சொல்றேன். உங்களுக்கு எந்த பர்பஸும் இல்லாம நான் நாளைக்கு போய் ஒரு 6-pack வச்சுக்க போறேன் அப்படின்லாம் நினைச்சா நடக்காது. உங்களுக்கு பர்பஸ் இருக்கணும். நான் வந்து என்ன காரணம் இல்லாம ஒருத்த வந்து நான் வந்து டெய்லியும் ஸ்விம்மிங் போறேனோ இல்ல யோகா பண்றேன், யோகா போறேன் இல்ல மெடிடேஷன் பண்றேனா, எனக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்தாதான் நான் டெய்லியும் போறேன். எனக்கு மனசு சாந்தி அடையணும், அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், போ யோகா போன்னு தான் நான் சொல்றேன். அவனை போய் நீ டெய்லி பேட்மிண்டன் ஆடுன்னு நான் சொல்றேன். அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போறதான் வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். அந்த பர்பஸ் இருந்துச்சுன்னா தான், ரெண்டாவது இந்த பர்பஸும் கமிட்மெண்ட்டும் வந்துருச்சுன்னா காசு 5 paisa கூட செலவாகாது. நான் திரும்பியும் சொல்றேன், நம்ம ரொம்ப எல்லாம் செலவே பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு இவ்வளவு காசு செலவு ஆகாதுன்றது தெரிஞ்சிடும். 5 paisa செலவு இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்கும்.